எப்பயுமே உங்களால் முடியாததை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். எங்கள் ஸ்கூலில் கிரிக்கெட் டீம் இல்லை, நான் புவராக இருக்கேன், நான் கூப்பிட்டா யாரும் வர மாட்டேன், நீங்கள் இப்படி பார்க்காதீங்க. இதெல்லாம் உங்களை ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு உங்களுக்கு உங்களோட என்வரான்மெண்ட் வருது. உங்களுக்கு ஸ்கூலில் இல்லையா, நீங்கள் போய் தேடணும்னு இருக்குது. ஓகே, என்கிட்ட ஸ்கூல் டீம் இல்லை, அப்போ நான் வந்து கிளப்பில் போய் ஆடணுன்னா நான் என்ன பண்ணணும், அடுத்து நான் கிளப் அகாடமி எங்கே இருக்குன்னு நான் தேடணும். இது போல் என்ன வேணுன்றதை பற்றி யோசிக்க பாருங்கள், இல்லைன்றதை ஃப்ரீயாக விடுங்க. சரி, இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு வரலாம். உங்களுக்கு யாருமே வரல, நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம்? பால் தொங்க விட்டுட்டு டேப் பண்ணலாம், நீங்கள் சாக்ஸை தொங்க விட்டு பாலை டேப் பண்ணலாம். இது ஒன்று. ரெண்டாவது, சும்மா டென்னிஸ் பால் எடுத்துக்கங்க, ஒரு செவுத்தில் நின்றுங்க, பாலை டென்னிஸ் பாலை செவுத்தில் போடுங்க, செவுத்தில் போட்டு பால் வரும், திருப்பி அதை பேட்டால் தட்டுங்க, பட்டு திருப்பி உங்களுக்கு நேரைய வர்ற மாதிரி தட்ட பாருங்கள். நாங்கள் வந்து இப்போ ஆள் இருந்தாலுமே இந்த ட்ரில் பண்ண சொல்கிறேன் நான் பிளேயர்ஸ்க்கு. ஏன்னா பால் கண்ட்ரோல் எங்கே தட்டினா எங்கே வருது, பால் சில டைம் இங்கே வந்துடும், நீங்கள் இப்படி தட்டிங்கன்னா அந்த பக்கம் போயிடும், நேராக வரணுன்றக்கா எப்படி தட்ட முடியும், நமக்கு இப்படி தட்டினா தான் பால் அங்கேருந்து வரும். இது போல் அப்போ பாலை எங்கே தட்டினா பால் எங்கே போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ட்ரில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ட்ரில்லுக்கு நம்ம ஆளே தேவையில்லை, நம்மளே பண்ணிக்கலாம். இது இது ஒரு வகையானது. அப்படி இல்லைன்னா ஒரு ஒரு ஷாட்டையும் பத்து பத்து தடவை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கவர் டிரைவ்னா ஃபாஸ்ட்டாக கவர் டிரைவ் 10, கட் ஷாட் 10, புல் ஷாட் 10, ஸ்வீப் ஷாட் 10, இப்படி நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணுங்களேன். இதே உங்கள் கிரிக்கெட்டை இம்ப்ரூவ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் அகாடமி போகும்போது நீங்கள் அதெல்லாம் இதையும் சேர்த்து நீங்கள் ப்ராக்டிஸோடு சேர்த்து பண்ணிங்கன்னா நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது.